போஸ்ட்மேன் எரிந்து விட்டு போன கடிதத்தை முதலில் படித்தது கணேசன்தான். படித்து முடித்த பின் விலாசம் சரிதானா என்று பிரமிப்போடு முகவரியை மீண்டும் பார்த்தான். அன்னபூரணி அம்மாள் என்று அம்மாவின் பெயருக்குத்தான் வந்திருந்தது. அப்படியானால் கணேசன் ஸ்தம்பித்து போனான். மீண்டும் ஒரு முறை கடிதத்தை படித்தான். அப்பா உயிரோடு தான் இருக்கிறாரா? இது உண்மைதானா? இந்த செய்தியை அம்மா எப்படி எதிர்கொள்ளுவாள்? சந்தோஷப்படுவாளா? அல்லது 30 வருடம் அலங்கோலமாய் போய்விட்ட தன் வாழ்க்கையை நினைத்து அழுவாளா? அழகான வாழ்க்கையை தப்பு தப்பாக வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் அவர் காணாமல் போன போது கணேசனுக்கு 10 வயது. அவனை தொடர்ந்து 3 குழந்தைகள். கடைசி தங்கை கல்பனாவுக்கு 1.5 வயது. 4 குழந்தைகளையும் இறுக்கி அணைத்து கொண்டு வெளிரி போன முகத்தோடு கடன்காரர்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் கூனி குறுகி போனாள் அம்மா. அவர் கட்டாயம் வந்துடுவார், உங்க கடனையெல்லாம் அடைச்சிடுவார், என்ன நம்புங்கோ. அப்படி அவர் வராட்டா, என் தலைய அடகு வச்சாவது நான் கடனை கொடுத்துடுறேன். ஈனஸ்வரத்தில் சொல்லிவிட்டு கைகூப்பியவளை வாயில் வராத வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசினார்கள். கிடைத்த சாமான்களை அள்ளி எடுத்து கொண்டு போனார்கள். புருஷன் நிச்சயம் வந்து விடுவார் என்ற அம்மாவின் நம்பிக்கையும் அற்பாயுளில் மறைந்து போனது. சரியாய் 1 மாதம் கழித்து அம்மாவின் பெயருக்கு ஒரு கடிதமும் பார்சலும் வந்தது. எங்கள் வீட்டில் பணி செய்து கொண்டிருந்த தங்கள் கணவர் குருமூர்த்தி எதிர்பாராத விதமாக மாரடைப்பில் காலமாகிவிட்டார். தங்கள் விலாசம் எனக்கு மிக தாமதமாகவே கிடைத்ததால் முன்கூட்டியே தகவல் சொல்லவோ அன்னாரது பூத உடலை ஒப்படைக்கவோ இயலவில்லை. இங்கேயே தகனம் முடிந்துவிட்டது. தற்செயலாக உங்கள் விலாசம் கிடைத்ததால் அவரது அஸ்தியை உங்களுக்கு அனுப்பியுள்ளேன். தங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். இத்துடன் தங்கள் கணவருக்கு சேர வேண்டிய ஊதிய பாக்கியையும் வரைவோலையாக அனுப்பியுள்ளேன். கடிதம் வந்த ஒரே வாரத்தில் சொந்தமும் சுற்றமும் சம்பிரதாயம் என்ற போர்வையில் சற்றும் ஈவிரக்கமின்றி அம்மாவின் அழகான கேசத்தை மலித்து நார்மடியை கட்ட வைத்து தன் குரூரத்தை தணித்து கொண்டனர். வாழ்வதற்கு இனி என்ன வழி என்ற நிலையில் இருண்ட எதிர்காலம் கேள்விக்குறியாய் நிற்க அம்மாவின் போராட்டம் துவங்கிவிட்டது. 4 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்க அவள் பட்ட சிரமங்களையும் உழைத்த உழைப்பையும் வைத்து ஒரு நாவலே எழுதிவிடலாம். அவள் போட்ட அஸ்திவாரத்தில் சிந்திய வியர்வையில் இன்று 4 பேரும் நல்லபடியாக இருக்கிறார்கள். கல்பனாவுக்கும் சாரதாவுக்கும் கல்யாணமாகிவிட்டது. கணேசனின் பெண் வைசாலிக்கு 15 வயது பூர்த்தியாகிறது. சந்துருவின் பிள்ளை சந்தோஷிற்கு 10 வயது. கூட்டு குடும்பமாக எவ்வித பிரச்சனையுமின்றி வாழ்க்கை சந்தோஷமாக செல்கிறது. அம்மாவுக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து அவளை உட்கார வைத்து உபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மாட்டு பெண்கள். வீட்டில் கம்ப்யூட்டர் இருக்கிறது, கார் இருக்கிறது, பணத்திற்கு குறைவில்லை. இருப்பினும் அம்மாவின் மொட்டை தலையும் நார்மடியும் இன்னமும் கூட கணேசனின் மனதில் வலியை கொடுக்கத்தான் செய்தது. அப்பாவின் சாவுக்கு அம்மாவின் கேசத்தை ஏன் மலிக்கிறார்கள் என்று அன்று எழும்பிய கேள்விக்கு இன்னமும் கூட விடை கிடைக்கவில்லை. அம்மாவை அசிங்கப்படுத்தியவர்களை தட்டி கேட்கவோ எதிர்த்து தடுக்கவோ அன்று வயதில்லை. நன்னாலம்மா இந்த மொட்டை தலை, உனக்கு நன்னாலம்மா, எங்க அம்மா மாதிரியே இல்லம்மா நீ என்று அவள் மடியில் படுத்து அழுதவனை அம்மாவின் கண்ணீர் குளிப்பாட்டியது. அவளாலும் எதையும் எதிர்க்க முடியவில்லை. மாதா மாதம் எது தவறுகிறதோ இல்லையோ அம்மா குளக்கரைக்கு போவது தவறாது. அம்மா திரும்பி வரும்போது மழுங்கு கரைக்கப்பட்ட அந்த மண்டை கணேசனின் அடிவயிற்றை ஏதோ செய்யும். இன்று வரை ஏதோ செய்து கொண்டுதான் இருக்கிறது. கணேசன் கடிதத்தை மறுபடியும் பார்த்தான். வாசலில் சப்தம் கேட்டது. கோவிலுக்கு போயிருந்த அம்மாவும் அவள் மாட்டு பெண்களும் வந்துவிட்டார்கள். கணேசன் அம்மாவுக்கு சந்தோஷ அதிர்ச்சியை தர தனக்குள் ஒரு அவசர ஒத்திகை பார்த்து கொண்டான். ஏண்டா கணேசா, நீயும் கோவிலுக்கு வந்திருக்கலாம், ஓடுற தேர பார்த்தா நல்லதுன்னு வா. அம்மா ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். இந்தாங்கோ பிரசாதம். மனைவி கௌரி தன் கையை நீட்ட உள்ளங்கை வியர்வையில் குங்குமம் கசகசத்தது. கணேசன் அம்மாவை பார்த்தான். இது அம்மாக்கு கொடுத்து அவளை இட்டுக்கு சொல்லு கௌரி. என்ன உளறே? கௌரி சத்தமின்றி உருமினாள். நிஜமாத்தான் சொல்றேன், அம்மாக்கு கொடு. கணேசன் அழுத்தமாக சொல்ல அம்மா திடுக்கிட்டு போய் அவனை பார்த்தாள். உங்களுக்கு ஒன்னும் சித்தம் கலங்கிடலையே? கௌரி கவலையோடு கேட்டாள். கணேசன் அம்மாவின் அருகில் அமர்ந்தான். அவள் முக்காட்டை எடுத்துவிட்டு வெள்ளையும் கருப்புமாய் வளர்ந்திருந்த ரோமத்தை பார்த்தான். அவனுடைய இடது கை அந்த ரோமத்தை தடவி விட்டது. இனிமே நீ குளக்கரைக்கு போக வேண்டாமா? ஏண்டா, முடிமளிக்கிற அம்பட்டனை ஆத்திக்கே வரச்சொல்ல போறியா?
பாரு, முடி எவ்வளவு வளர்ந்துடுத்து. ரெண்டு தரம் போயிட்டேன், அவனை ஆளையே காணல. வேற யாரையாவது பார்த்து வர சொல்லுப்பா. இனிமே அதுக்கு அவசியம் இல்லம்மா. அவன் சொல்ல அம்மா அவனை ஒரு மாதிரி பார்த்தாள். இதோ பார், இந்த கடுதாசில உத்தரவு வந்திருக்கு, நீ முடி வளர்த்துக்கணும், பொட்டு வச்சுக்கணும்னு. கணேசன் கடிதத்தை தூக்கி காட்டினான். என்னடா அது, என்னென்னமோ பேசுற நீ, எனக்கு ஒண்ணுமே புரியலப்போ. சின்ன வயசுல இருந்து இவன் இப்படித்தான் கௌரி. நான் குளக்கரைக்கு போயிட்டு வர்ற அன்னைக்கெல்லாம் உம்முன்னு இருப்பான், ஏமா முடிய மழிச்சுக்கிறேன்னு பிடுங்கி எடுப்பான். நான் பொய் சொல்லலம்மா, நிஜம்தான். அப்பா உயிரோட இருக்கார், தன் கைப்பட இதோ உனக்கு கடுதாசி எழுதியிருக்கார் பாரு. அம்மா நிலை குத்தி போனார் போல் அவனையும் அவன் கையில் இருந்த கடிதத்தையும் மாறி மாறி பார்த்தாள். கௌரி வெடுக்கன்று அவன் கையில் இருந்த கடிதத்தை பறித்து அவசரமாக படித்தாள். மாமியாரை மலர்ந்த முகத்தோடு பார்த்தாள். இவர் சொல்றது நிஜம்தாம்மா, இது அப்பா கையெழுத்தான் பாருங்கோ. அம்மா நம்ப முடியாத திகைப்போடு கடிதத்தை வாங்கி பார்த்தாள். கடவுளே, நெஞ்சில் கை வைத்து கொண்டாள். இது அவரோட கையெழுத்தேதான், நான் என்னடா செய்வேன் கணேசா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இந்த அதிசயம் எப்படி நடக்கும்? இது நிஜமா இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த லெட்டர் நிஜமா? யார் பொய் சொன்னா? ஏன் சொன்னா? ஒருவேளை வேற யாரையோ இவர்னு நினைச்சிட்டாளா? இல்ல அது வேற யாராவதா? அம்மாவின் தேகம் நடுங்கியது, கண்கள் குளம் கட்டி கொண்டது, கைகள் கடிதத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டன. லெட்டர் பார்த்தேலா, எங்கிருந்து வந்திருக்குன்னு? அகமதாபாத்ல இருந்துமா, விலாசம் கூட கொடுத்திருக்கார். அவர் வர்றதுக்கு முந்தி நீங்க ஒரு நட போய் பார்த்து நீங்களே கூட்டிட்டு வந்துடுங்கோளே. நீ என்னமா சொல்ற? கணேசன் அம்மாவை கேட்டான். அம்மா ஆனந்த அதிர்ச்சியில் உறைந்து போய் உலகம் மறந்து அமர்ந்திருந்தாள். கௌரி குங்கும பிரசாதத்தை எடுத்து வந்து மாமியாரின் நெற்றியில் இட்டு விட்டாள். நான் போய் பாயாசம் வைக்கிறேன். சந்திரவின் மனைவி சுபத்ரா உள்ளே போனாள். அம்மா. கணேசன் அம்மாவை தொட திடுக்கிட்டு திரும்பினாள் அவள். என்ன கொடுமடா இது கணேசா, அவர் உசுரோட இருக்கச்ச நான் இப்படி. லோகோ எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனைய தந்தெடுத்து பாத்தியா? நான் என்ன பாவம் பண்ணினேன்னு இப்படி ஒரு கோலம் எனக்கு. அம்மா கண்ணீர் விட்டாள். ஆமா, உசுரோடு இருக்கிறவர் ஏன் இத்தனை வருஷம் தன்னை காட்டிக்காம இருந்தாரா? 15 வயது வயசாளி கேட்க கணேசன் தன் மகளை பார்த்தார். யாருக்கு தெரியும், எனக்கு என்னமோ கடன் தொல்லைக்கு பயந்து தான் செத்துட்டதா அவரேதான் அப்படி ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருப்பார்னு தோன்றது. இதோ பார் வைசாலி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இனி யாரும் பேச வேண்டாம். அவர் தப்பே செய்திருந்தா கூட அதை இப்ப கிளறி அவரை யாரும் காயப்படுத்த கூடாது. போனதெல்லாம் போகட்டும், அம்மா இனிமே சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். அவ கோலம் மாறணும். நமக்கு நெருங்கின சொந்த எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்ல போறேன். அம்மாவை இப்படி ஆக்கினவாள்ல இன்னும் சிலர் உசுரோட தான் இருக்கா, அவங்க எதிர்க்க வச்சே இவ மறுபடியும் சுமங்கலி கோலத்துக்கு மாறணும். நான் நாளைக்கே அகமதாபாத் போறேன், அப்பாவோட திரும்பி வர்றேன். வெள்ளிக்கிழமை நாங்க வரும்போது அம்மா பொட்டும் பூவுமா எங்களை வரவேற்கணும். கணேசன் சொல்லி முடிக்க கௌரி அருகில் வந்தாள். ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் உங்க அம்மாக்கு ஜென்ம நட்சத்திரம், 60 வயசு பூர்த்தி ஆறது. ஆனா அதை கொண்டாடப்படாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கா. இனிமே என்ன கௌரி, பேஷா கொண்டாடிடுவோம். எல்லா ஏற்பாட்டையும் நீங்கெல்லாம் செய்துடுங்கோ, நான் அப்பாவோட வர்றேன். கணேசன் மறுநாளே பிளைட்டில் கிளம்பி சென்றான். குடும்பம் உற்சாகமாய் 60ஆம் கல்யாண ஏற்பாடுகளில் இறங்கிவிட்டது. அப்பா கொடுத்திருந்த விலாசத்தை கண்டுபிடித்து டாக்ஸியிலிருந்து இறங்கினான். பங்களாவிலா இருக்கிறார், ஒருவேளை இங்கே வேலை ஏதாவது செய்கிறாரா? யாரு? பின்னால் குரல் கேட்க திரும்பினான். இங்க குருமூர்த்தின்னு. நீங்க யாரு? அவன் ஹிந்தியில் கேட்டான். அவருக்கு தெரிஞ்சவன், சென்னையிலிருந்து வந்திருக்கேன். கணேசன் ஆங்கிலத்தில் சொல்ல அவன் இன்டர்காமில் யாருடனோ பேசினான். இப்படி உட்காருங்க, வருவார் என்று ஹிந்தியிலே சொல்லிவிட்டு வாசலுக்கு போனான். கோட்டும் சூட்டுமாய் மாடியிலிருந்து இறங்கி வந்த உருவத்தை உற்று பார்த்தான். அம்மாவின் கல்யாண போட்டோவில் இளமையாய் தெரிந்த அதே உருவம் கம்பீரமான முதுமையோடு இறங்கி வந்து கொண்டிருப்பதை வியப்பும் மகிழ்ச்சியுமாக பார்த்தான். அவர் கிட்டே வந்து அவனை உற்று பார்த்தார். நீங்க கணேசம்பா, உங்க பிள்ளை. அவர் குப்பென்று மலர்ந்தார், தடுமாறினார், நெஞ்சை பிடித்தபடி அவனையே பார்த்தார். சந்தோஷம் வியர்வையாய் மலர்ந்து வழிந்தது. அவரால் எதுவும் பேச முடியவில்லை. அவன் முகத்தை இரு கைகளாலும் பற்றி கொண்டு கண்கள் பளபளக்க அவனை பாசத்தோடு பார்த்தார். தப்பு பண்ணிட்டண்டா கணேசா, உங்க எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன், கீழ்த்தரமா நடந்துட்டேன், நான் செத்துட்டேன்னு நானே.
இதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. நெஞ்சை தடவியபடி உட்கார்ந்து விட்டார். வியர்வை இரு மடங்காயிற்று. கணேசன் பதறி போய் வாட்ச்மேனுக்கு குரல் கொடுக்க அவர் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். அடுத்த நாள் மாலையே அவர் இறந்து போனார். அதற்கு முன்பே கணேசனை தன் வக்கீலுக்கு அறிமுகப்படுத்தினார். உங்க அம்மாட்ட சொல்லுடா கணேசா, என்ன மன்னிச்சிட சொல்லு. அவ மூஞ்சில முழிக்கிற யோகியதை எனக்கு இல்லேன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி உன் கையால ஒரு கொல்லி போட்டுட்டு போயிடுடா. என் பாவமெல்லாம் அதுலயாவது கரையட்டும். இதுதான் அவர் பேசிய கடைசி வார்த்தைகள். கணேசன் சின்ன குழந்தை போல் அழுதான். சொற்ப நேரத்திற்கு கண் பார்வை பெற்று பறிக்கொடுத்தார் போல். எதற்கு இந்த சந்தோஷம், எதற்கு இந்த துக்கம்? வெள்ளிக்கிழமை மீனம்பாக்கத்தில் இறங்கி வீட்டுக்கு வந்தான் கணேசன். வீடு கல்யாண கோலம் பூண்டிருந்தது. வாசலில் காவி பூசிய படிக்கோலம், பாயாசமணம், பட்டு புடவையில் பெண்கள். அவன் தலையை கண்டதும் போட்டது போட்டபடி எல்லோரும் முகமலர ஓடி வந்தார்கள். எல்லோருக்கும் பின்னால் அம்மா. மொட்டை தலையில் கருப்பு ரிப்பன் கட்டி அதில் மல்லிகை பூ வைத்து மெல்லிய ஜரிகை கோடிட்ட மைசூர் சில்க் புடவை கட்டி நெற்றியில் ரத்தின கல்லாய் ஜொலித்த குங்குமத்தோடு அம்மா. புருஷனை பார்க்க போகும் பரபரப்பு, பதட்டம், வெட்கம், ஆனந்தம் என்று நவரசங்களையும் முகத்தில் தேக்கி இருந்தாள். கணேசன் தனக்குள் இருந்த சோகம் மறந்து அம்மாவின் கோலத்தை ரசித்து பார்த்தான். என்ன அழகு என்னம்மா, அவள் தோடும் மூக்குத்தியும் குங்குமமும் என்னமாய் ஜொலிக்கிறது. அப்பா எங்க? கௌரியின் கேள்வி அவனை கலைத்தது. அப்பா ஒரு வினாடி அம்மாவை பார்த்தான். கோவில்ல வச்சுதான் பாக்கணும்னு நேர கோவிலுக்கு போயிட்டாரா தங்கை கல்பனா கேட்க, அவர் சௌக்கியந்தானே அம்மா கேட்க, கணேசன் உள்ளே வந்து அம்மாவை அணைத்து கொண்டான். சௌக்கியமா இருக்காருமா, ரொம்ப ரொம்ப திடமா சௌக்கியமா செழிப்பா இருக்கார். ஆனா என்னடா, ஓ மூஞ்சில முழிக்கிற யோகியத அவருக்கு இல்லையா? நம்மள நிற்கதியா விட்டுட்டு ஓடுன பாவத்தை இனிமேதான் தவம் பண்ணி கரைச்சிக்க போறாராம். நான் எவ்வளோ சொல்லியும் வரமாட்டேன்னுட்டார். உங்க அம்மா விதவை இல்லைன்னு சொல்லத்தான் கடுதாசி போட்டேன். உங்களோட வந்து வாழ்ற தகுதி எனக்கு இல்லைன்னுட்டார். எல்லா சொத்தையும் உன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சுட்டு வெறும் கைய வீசிண்டு ஒரு யோகிய மாதிரி இமயமலை பக்கம் போயிட்டார். சாகரத்துக்கு முந்தி நிச்சயம் உன்னை வந்து பார்த்துடுவாராம். ஓ மடியில தான் அவர் உசுறு போகுமா, அதுவரை உன்னை சுமங்கலியா காத்துண்டு இருக்க சொன்னார். கணேசன் வக்கீல் கொடுத்த பத்திரங்களை அம்மாவிடம் கொடுத்தான். அப்பா வரலையேன்னு யாரு வருத்தப்பட வேண்டாம். அவர் இப்போ சாதாரண மனுஷன் இல்ல, தவ சிரேஷ்டன். அவர் மனசு நம்மளோட தான் இருக்கும். இந்நித்திய விசேஷம் சந்தோஷமா நடக்கட்டும். கௌரி பாயாசம் நிறைய வைக்க சொல்லிருக்கியோனோ? கணேசன் சந்தோஷ முகமூடி அணிந்து எல்லோரையும் உற்சாகப்படுத்தினான். புருஷன் வராத ஏமாற்றம் கொஞ்சம் இருந்தாலும் அவர் எங்கேயோ சௌக்கியமா இருக்கிறார் என்ற நிம்மதி அந்த ஏமாற்றத்திற்கு மருந்தாய் மாற அம்மா தன் தலைப்பூவை சரி செய்தபடி உள்ளே போனாள். கணேசன் அகமதாபாத்திலிருந்து கொண்டு வந்திருந்த அப்பாவின் சமீபத்திய புகைப்படத்தை ஹாலில் மாட்டினான். அம்மாவையும் போட்டோ எடுத்து அதன் அருகில் மாட்ட வேண்டும் என்றான். அப்பாவின் படத்தை துடைத்த போது பீரிட்டு அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டான். உயிரோடு இருந்தவருக்கு இத்தனை காலம் திவசம் போட்டாயிற்று. நிஜமாகவே செத்து போய்விட்டவருக்கு இனி திவசம் போட முடியாது. என்ன விந்தை இது என்று புரியவில்லை. போகட்டும், சாஸ்திரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாமே மனிதனால் உருவாக்கப்பட்டவை. காலத்திற்கும் சூழலுக்கும் தகுந்தாற்போல் மாறக்கூடியவை. சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் விட உயர்வான விஷயம் ஒன்று உண்டு, அது மனிதநேயம். இது நிறைந்திருப்பவருக்கு சாஸ்திரங்கள் தேவையே இல்லை. அம்மா இனி குளக்கரைக்கு போக மாட்டாள் என்ற சந்தோஷத்தோடு கணேசன் கௌரி கொடுத்த பாயாச டம்ளரை வாங்கி கொண்டான்.